பேச்சு நடத்த முன்வருமாறு மத்திய அரசு விடுத்த அழைப்பை விவசாயிகள் சங்கங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன நாளை மறுநாள் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுமாறு மத்திய அரசிற்கு விவசாயிகள் சங்கங்கள் கடிதம் எழுதியுள்ளன மத்திய வேளாண் அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அரசு எந்திரங்கள் பிரச்சாரம் செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் உட்பட நான்கு முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மின்சார திருத்தச் சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபதில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்பதற்கான சட்டப்பூர்வ ஏற்பாட்டை தேசிய விவசாயிகள் ஆணையம் செய்ய வேண்டும் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தில் திருத்தங்களை செய்ய வேண்டும் அந்த சட்டத்தின் கீழ் விவசாயிகள் மீது தீர்வை விதிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் சங்கங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளன வேளாண் சட்டங்களை எதிர்த்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் சங்கங்களுடன் மத்திய அரசு ஐந்து சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது